இன்னைக்கு செல்வி சமையல்ல சுவையான பச்சரிசி மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசி மாவு உருண்டை வந்து கோயில் திருவிழாவுக்குலாம் வச்சு கும்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தாக்க கெட்டி ஆகி போயிடும், பளபளன்னு வராது. இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கட்டி கட்டியாக இருந்தால் உடச்சி விட்டுக்கணும். நம்ம பாவு ஊற்றணும்னா கட்டி கட்டியாக இருந்தால் கலங்கி வராது. இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ பாவு காய்ச்சறதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு சர்க்கரை வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட 1/2 கப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, சர்க்கரை பெரியதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நாம் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு 1 கம்பி பத அளவுக்கு பாவு வந்தால் போதும். ரொம்ப வந்து கெட்டியாக பாவு காய்ச்சக்கூடாது, 1 கம்பி பத அளவுக்கு இருந்தால் போதும். பாவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், அது அப்படி நூல் மாதிரி இருக்கணும். பாவு இப்படி ஊற்றுனா நூல் மாதிரி வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்து வெள்ளை எள்ளு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 4-5 ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தோம்னாக்கா கொழக்கொழுன்னா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் போனால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கையிலே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா 4 பக்கம் கலங்குற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். பாருங்கள், மொழு மொழு மொழுன்னு நல்லா உருண்டை இப்படி பண்ணிக்கணும். இப்போ நம்ம கோயிலுக்கு வைக்கணும்னா 3 உருண்டை 4 உருண்டை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு உருண்டை தயாராச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.